हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल ना उंगल पद्मा इदा फर्स्ट टाइम एनोड वीडियो पाक रही अब कंडिपा सब्सक्राइब पन्नुंगा पक्कत्तुल उल्ल बेल बटनियुम मरक्काम प्रेस पन्नुंगा फ्रेंड्स इदु एन्ना ट्रीटमेंट अब्डिन पाथिंगना चिरोप्रेटिक अड्जस्टमेंट अदावदु बोन सेटिंग सोल्ली सोल्वांगा இது வந்து நம்ம உடம்புல உள்ள அனைத்து வலிகளுமே எங்கெங்கு வலி இருக்கோ எத்தனை நாள் எத்தனை வருஷ கணக்கான வலிகளையுமே இது வந்து ஒரு நிமிஷத்துலேயே போக்கி கொடுக்குறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமா. இதுல வந்து இது நம்ம பண்றதால எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாது. இது தூத்துக்குடியிலேயே இப்ப வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா இந்த இடத்துல உள்ள செட்டிங் வந்து அப்படின்னா இது விட்டுருக்கும் இந்த லைன் வந்து மெயினாவோட வெயிட் சுவிட்ச் நிற்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா கழுத்து சைட்ல பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்து விடும் போது அடுத்த செகண்ட் இதுல ஒரு சின்ன சவுண்ட் மாதிரி இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா அது உள்ள செட் ஆகும். அப்ப இந்த கழுத்து இந்த சைடுல என்னென்ன வலிகள் இருக்கோ அதை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே சரியாகும். அதே மாதிரி இந்த சைடு செக் பண்ணி பார்க்கும் பண்ண மாதிரி சின்ன சவுண்ட் இருக்கும். இந்த சவுண்டு கேட்டுச்சுனாலே அந்த பிரச்சனை இருக்குன்னு இருக்கும். சவுண்ட் இருக்கும் அது மட்டும் உள்ள செட் ஆயிரும். இது பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு அது போக என்ன அப்படின்னா நான் அந்த ஏற்கனவே தூணு சொன்ன அந்த பகுதி இந்த பகுதி இந்த கழுத்தோட சேர்த்துக்குள்ள போயிருக்கும். இப்போ இதையுமே நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு சவுண்டு கேட்கும். இல்லைன்னா இந்த சைடு உள்ள பிரச்சனையும் இந்த கழுத்து சம் இந்த சைடு உள்ள செட்டிங் கரெக்ட் ஆகும். இது போக ஒரு ஷோல்டரே கம்ப்ளீட்டாக வலிச்ச மாதிரி இருக்கும். அதுவுமே இதோட சேர்ந்தது என்ன அப்படின்னா இதையுமே நம்ம குறிப்பாக ஃபுல்லாகவே செட்டிங் செட்டிங் இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரியாவில் எல்லாப்படியும் வச்சிடும். அது மட்டும் இல்லை ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு இல்லை லங்ஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்னா இப்போ மூச்சு விட்டு சிரமம் இருக்காங்க அப்படின்னா இவங்க இங்கிருந்து தான் அவங்களுக்கு நம்மளுக்கு ஹார்ட்டுக்கு லங்ஸுக்கு சப்ளை போகும். இப்போ இதில் பிரச்சனை இருக்கிறதுனால தான் அங்கே சப்ளை போகணும். அப்போ இங்கே ப்ரெஸ் இங்கே கரெக்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த உறுப்புக்கு சப்ளை போயிடும். சப்ளை போன உடனே இவங்களுக்கு வந்து மூச்சு விட்டு கேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கா மூச்சு அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிடும். அதேமாதிரி ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை ஹார்ட் அடப்பு ஹார்ட் பிளாக்லேருந்து எல்லா விஷயத்துக்கும் மூல காரணம் இந்த லைன் தான். இப்போ இதையுமே நம்ம சரி பண்ணும்போது இது கரெக்ட் ஆயிடும். இந்த ஒரு விஷயத்துலேயே அவ்வளோ விஷயங்கள் இருக்கு மூச்சியோட சிரமப்படுறது எல்லாமே இதோட சேர்த்து. இப்போ லோ ப்ரெஷர் இருக்காங்க இப்போ லோ ப்ரெஷருக்கும் இந்த பாயிண்ட் தான். இப்போ லோ ப்ரெஷர் ப்ரெஸ் பண்ணவொடனே தலைக்கு மூணு இருந்தப்போ இதை ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணி குனிஞ்சி செக் பண்ணி பார்க்க சொன்னாலுமே ஆட்டோமேட்டிக்காக தலை சுற்று சரியாக போயிடும். இந்த இடத்துல இந்த ஏரியாவில் நம்ம பார்க்கும் அடுத்து இந்த ஏரியா நம்ம பார்க்கும்போது என்ன இது இட சைடு இந்த இட சைடு இந்த சைடுனா இல்லை மண்ணீரல் மண்ணீரல் கணாயம் இது சம்மந்தமான விஷயங்களை விடும்போது இப்போ அது சம்மந்தம் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும்போது இதில் தான் பிரச்சனை வரும். அப்போ இதையும் நம்ம செட் பண்ணும்போது வயிறு சம்மந்தமான மற்ற எல்லா செரிமான சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அதேமாரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிட்னி இப்போ இதில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சவுண்டு வந்துச்சு அதேமாரி இதில் ஒரு சவுண்டு வருது. இப்போ இதே சேர்த்தோம்னா இப்போ லிவர் சம்மந்தமான பிரச்சனையும் இதுக்கு இந்த இந்த இடத்துல லைனில் விட்டுருக்கனால செரிமான பிரச்சனை இதுலேயும் வாய்ப்பு இருக்கு. இப்போ இதை செட் பண்ணும்போது அந்த பிரச்சனையும் தடைப்பட்டுரும். அதேமாரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நம்ம ஒவ்வொரு லைனுமே ஒவ்வொரு உறுப்பு சம்மந்தப்பட்டதே அந்த தண்டுவடத்தில் இருக்கும். இப்போ தண்டுவடத்தை செட் பண்ணும்போது நம்ம உடம்புல அனைத்து விதமான பிரச்சனைகளுமே நம்ம சரி பண்ணலாம். சரி இந்த இடத்த நம்ம இழுத்து விட்டோம் மறுபடியும் எனக்கு வலி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு வகையில இவங்க தண்டு வரத்துல இவங்க பிரச்சனை இந்த இடத்த இருக்கும். இது போக என்ன அப்படின்னா இது வர்ற மூல காரணம் என்ன அப்படின்னா எல்லாரும் என்னன்னா ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் பண்ணாலே தேவையில்லை. மெயின் காரணம் என்ன அப்படின்னா இவங்க இங்கிருந்து நீர் ஃபார்ம் ஆகி இங்க நல்லா தேங்கி அப்புறமா தான் அந்த இடுப்புக்கே வரும் பிரச்சனை. அப்ப நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கிருந்து பிரச்சனை எல்லாத்தையும் கீழே கொண்டு போனாலே இந்த வலி கம்மியாகும். அப்ப இந்த செட்டிங் பண்ணிட்டு இதை பண்ணும்போது சரியாகும். சில ஆளுக்கு கீழே மட்டும் வந்துருப்பாங்க நைட்டு இதை மட்டும் லைட்டாக வேலைக்கும் செட் பண்ணால் அடுத்த செகண்டே செட் ஆகும். ஆனால் மற்றபடி கொஞ்சமாக எனக்கு கொஞ்சமாக ஆரம்பத்துலேருந்து கொஞ்சமாக கூட்டிருக்கு அப்படின்னா அவங்க வாத நீர் இங்கிருந்து அப்படி சேர்த்து குறுக்கில் வந்து மாட்டிடும். அப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா குறுக்க மட்டும் பார்க்குறாங்க குறுக்கில் கிடையாது வலி. ஆனால் பிரச்சனைக்கு மூல காரணம் என்னென்னா இங்கே தான் காமிக்கும். ஆனால் முழுசான பிரச்சனை எல்லாமே இங்கிருந்து ஆகும். இங்கிருந்து காலில் இருந்தால் ஸ்டார்டிங் ஆகி இங்கிருந்து தேங்கி இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது சின்ன அப்படி குளக்கட்ட மாதிரி கட்டி மாறும். தேச்சு விட்டு மிஷின் வச்சு தேச்சுக்கலாம்
இல்ல நம்ம கைட்ட ஆயில் போட்டு தேய்ச்சிக்கலாம். இப்போ இது தேய்ச்சுடும் போது கம்ப்ளீட்டா அந்த வலி வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்காது. இப்போ பிரச்சனைங்கும் போது நம்ம இதை தான் சரி பண்ணணுமே தவிர டேரக்டா போய் ஸ்கேன் போட்டு ரிப்போர்ட் நம்ம இல்லை அங்கே பிரச்சனைக்கு இங்கே இருக்க பிரச்சனை இதை பார்த்தா அப்படிங்கன்னா பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இல்லைனா ஒரு பிரோஜனம் கிடையவே கிடையாது. ஒட்டுமொத்த ட்ரீட்மெண்ட் போய் இதுலேயே உங்களுக்கு அமைஞ்சிரும். தண்டோட சம்பந்தமான பிரச்சனை நம்ம செட் பண்ணும்போது சரியாயிரும். அது போக இது இல்லாமல் நம்ம தடவை முறையிலையும் மற்ற பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்காக சரி போகும். நன்றி. ஆயுங்கில பிரச்சனை புதிய வழி இருக்கு. ஆயுங்க சம்பந்தம் வந்து எப்பவுமே பிரச்சனையே இருந்துட்டு இருக்கு. நம்ம இந்த பிரச்சனையை கேட்டா இது செக் பண்ணும் போது இந்த இடத்துல லாக்கும். இந்த லாக்கை பிரிச்சு விட்டோமாக்கும் ஆட்டோமேட்டிக் இந்த லாக்கை பிரிச்சு விடாம என்ன பண்ணுவோம் கெட்டு போட்டு வாங்கிட்டு இருக்கோம். இது கெட்டு போடுறதுனா ஒரு பிரோஜனம் கிடையவே கிடையாது. புதிய வழியிலிருந்து எல்லா விஷயத்துக்கும் இங்கே வர பிரச்சனைகள் மட்டும்தான். இப்போ இந்த முட்டு வலி இருந்துருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம் முட்டு வலி முட்டு வலி இருப்பாங்க. ஆனால் இதோட செட்டிங் எலும்பு இந்த எலும்பு விட்டுருந்தாலுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இல்லை இதுலேயும் அதே மாதிரி மீட் தேக்கங்கள் இருந்தாலுமே பிரச்சனைகள் வரும். கால சம்பந்தமான பிரச்சனைக்கு இப்போதைக்கு சார்ஜ் இல்லை. இது ஒரு சின்ன ஒரு குடிப்பு கடை. இது உட்காந்து நீங்க மாதிரி சின்ன சின்ன வழிகள் இருக்கும். இப்போ அதுவுமே இருக்காங்க. கை சம்பந்தமான பிரச்சனை இப்போ கை இறங்கி போச்சு கை சம்பந்தம் ரொம்ப நாள் இருக்கு இந்த விஷயம் கரெக்டாக செக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கு. இதுலேயும் நிறைய தேக்கங்கள் இருக்கு. இது இந்த செட்டிங் பண்ணும்போது தான் கொஞ்சம் மசாஜ் பண்ணி தான் சரி பண்ண முடியும். இதுல டாக்டர்ஸ் நம்பருக்கு உங்களுக்கு வேற எந்த டவுட்னாலுமே நீங்க டாக்டர்ஸ் கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம். சுகர்ல இருந்து பக்கவாதம் பேஷண்ட் வரைக்கும் எல்லாருமே இங்க வந்து சிகிச்சை பெற்று நல்ல பலன் பெற்றிருக்காங்க. வாழ்க வளமுடன்.